ஹாய் கைஸ், வெல்கம் டு அதியன் பெட்ஃபார்ம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு இப்போதைக்கு கிரேடன் எடுத்திருந்தேன், அதோட பற்றி வந்து ஃபஸ்ட் டைம் குறிப்பாடுறேன். இது வந்து வேக்சின் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான் வந்து, ஃபஸ்ட்டு வேக்சினு அதையும் வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுறதா இருந்தால் நம்ம வந்து ஹாட் வாட்டர்ஸ் தான் குளிப்பாட்டுவாங்க, ஹாட் வாட்டரில் தொடர மாதிரி. ஆனால் நம்ம வந்து வேக்சின் போட்டு நம்ம இடத்துல செட் ஆகிட்டுனா நம்ம இப்படியே குளிப்பாட்டலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு வீடு பழகிட்ட உடனே வேக்சின் போடுறோம். அடுத்த திரும்ப வந்து நல்லா வேக்சின் போட்டு நல்லா வீடு செட் ஆகி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பண்ணிதுன்னா தாயை மறந்துட்டினாலே நம்ம வந்து நல்லா குளிப்பாட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து லைட்டாக தண்ணியை பட்டும் படாத மாதிரி குளிப்பாட்டியாச்சு. இப்போ அடுத்த சோப்பு போடணும். சோப்பு வந்து கொஞ்சம் காதுலனா படாத மாதிரியே போடணும். கொஞ்சம் நல்லா நல்லா நுர கூட அவ்வளோ வர வேண்டாம். இது இந்த மாதிரி டாக்ஸ் ப்ரீட்ஸ்க்கு முறை வராது. பூமேரியன் அதுவே முடிவுள்ள ப்ரீடுக்கு தான் முறை நல்லா வரும். நம்ம வந்து இதே மாதிரியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து இப்போ உண்ணி போகிறதுக்கு மருந்து உண்டு வந்து போட்டுக்கலாம். ஆனால் இப்போ உண்ணி இல்லை என்கிட்ட எதுக்கும், அதனால் இப்போ அது வந்து தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடியே இப்போ டாக்ஸ்னால் உண்ணி இருந்துச்சுன்னா உண்ணியை எடுத்துட்டு அதை தண்ணிக்குள்ளே இல்லைன்னா கொண்டுட்டு அப்புறம் குளிப்பாட்டலாம். அப்படி என்கிட்ட உண்ணி இல்லை, அதனால டேரெக்டாக குளிப்பாட்டேன். அந்த கால் இடக்குள்ளே வந்து உண்ணி இருக்கும், இல்லை ஆளுக்கு ஏட்டி இருக்கும், என்கிட்ட இல்லை. இருந்தாலும் சரி காமிக்குமேனு காமிங்க. அதை எடுத்து போட்ட வேண்டியதாக உள்ள இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு அதுலேயே வந்து ராவி தொடச்சி விட்டுட்டோம்னா அது நீட்டாயிரும். ஃபஸ்ட் டைம் குளிப்பாட்டுறதா இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் குளிப்பாட்டணும். ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்த பழைய இருக்காது, அதனால் நம்ம வந்து தண்ணிக்கு பயப்பட தான் பார்க்கணும். ஆனால் இது வந்து அப்படின்னா இல்லை, தண்ணிக்கு நான் பயப்படல, நாய் நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு, நான் குளிப்பாட்டி விட்ட பிறவும். அதனால் இன்னும் அப்படியே குளிப்பாட்டினா கூட நமக்கு செட் ஆகிரும். நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் குளிப்பாட்டுவோம். நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் குளிப்பாட்டுவேன். இப்போ வந்து குளத்தில் தண்ணி இருக்கிறதுனால குளத்துலேயும் குளிப்பாட்டுவேன். குளத்துக்கு கூப்பிட்டு போகிறதா இருந்தால் அது வந்து பெரிய நாய் மட்டும் கூப்பிட்டு போவேன். அது சோப்பு லைட்டாக சோப்பு மட்டும் கொண்டு போவேன், வேறு உண்ணி மருந்து எதுவும் ஆட் பண்ண மாட்டேன். அது குளத்தை குளிப்பாட்டிருந்தால் ரொம்ப நேரம் குளிப்பாட்டக்கூடாது, ஏன்னா அது காற்றுக்குள்ளான தண்ணி போயிட்டுனா அதுக்கு வந்து உடம்பு சரியில்லாம வந்துடும், சளி பிடிச்சிரும், அப்புறம் வந்து அது சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து எதனா ட்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக இங்கேயே போட்டுக்கலாம். பெரிய நாயாக இருந்தால் கொஞ்சம் குளிப்பாட்டுறதுனா கொஞ்சம் ஆழம் இல்லாத பகுதியில் அப்படியே தான் குளிப்பாடணும். அதனால் நம்ம வீட்லேயே தான் மேக்ஸிமம் குளிப்பாட்டுறது தான் வீட்லேயே பெஸ்ட்டு. கொஞ்சம் இப்போ பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் தோத்தி நல்லா கன்ஃபார்ம் நல்லா தோத்திடணும். அதுக்கு வந்து குளிராத மாதிரி நல்லா காற்றுல நல்லானா தோத்தி விட்றணும், அப்போ தான் குளிராது. காதுக்குள்ளே நல்லா தோற்றணும். அதுக்கப்புறம் இந்த நல்லா கீழ்ப்பக்கத்தில் எல்லா சைடும் நல்லா தோத்தி விட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து குளிராது. ஏன்னா குட்டி ஃபஸ்ட் டைம் குளிப்பாட்டுறோம், நல்லா வந்து தோத்தி விட்றணும். தோத்தலைன்னா நமக்கு வந்து செட்டே ஆகாது. நம்ம வந்து தோத்த போய் தான் அதுக்கு வந்து குளிர் போய் நாய் நல்லா தெளிவாகும். உங்கள் டாக்ஸும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அது வந்து எதுவும் ஃபால்ட்டும் இல்லை. நீங்கள் குளிப்பாட்டாக இருந்தால் உங்களுக்கு இது டிப்ஸாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் அந்த வீடியோஸ்னால் டாக் வர்றது இல்லை ஆடுறதுனா பின்னாடி வருது பாருங்கள்.